விக்ரம் நடிப்பில் அடுத்தடுத்து ரிலீஸாக காத்திருக்கும் இந்த நாலு படங்கள். தமிழ் சினிமாவில் ஈடு இணையற்ற நடிகராக திகழும் விக்ரம் தொண்ணூறுகளில் இருந்து தற்போது வரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நடிகராகவே இருக்கிறார். அதிலும் இவருடைய நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாக இருக்கும் நாலு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது. துருவ நட்சத்திரம். கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் துருவ நட்சத்திரம் பல்வேறு பிரச்சனைகளால் பலமுறை படப்பிடிப்பு தடுக்கப்பட்டு தற்போது சென்னையில் மீண்டும் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளனர். இதில் விக்ரமுடன் ரீத்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், பார்த்திபன், விநாயகம், ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். ஹாரிஸ் ஜெயராஜ் படத்திற்கு இசையமைக்கிறார். முழு படத்தின் படப்பிடிப்பும் நிறைவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்ததால் விரைவில் ரிலீஸ் தேதியும் வெளியாக உள்ளது. தங்கலான். பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துக் கொண்டிருக்கும் தங்கலான் படம் கோலார் தங்க வயலில் மையமாக வைத்து உருவாகி வருகிறது. இதில் பார்வதி, மாலவிக்கா மோகன், பசுபதி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். ஜீவ் பிரகாஷ் இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி பின்பு கர்நாடகாவில் நடந்து வந்தது. அதையடுத்து தற்போது மீண்டும் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் ஆதிவாசி போல் விக்ரம் வித்தியாசமான கெட்டப்பில் நடிக்கிறார். இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. பொன்னியின் செல்வன். கல்கி எழுத நாவலை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 தேதி வெளியாகி உலகளவில் வெற்றி பெற்றது. அதன் இரண்டாம் பாகம் வரும் ஏப்ரல் 28 தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் ஆதித்த கரிகாலனாக விக்ரம் தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார். எனவே அவருடைய கதாபாத்திரம் பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகத்திலும் வலுவாக இருப்பதால் விரைவில் ரிலீஸ் ஆக எடுக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகமாகவே உள்ளது. அதுக்கு முன்னாடி சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். லோகேஷின் எல்சியூ. விக்ரம் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் லியோ படத்தின் சியான் விக்ரமுக்காக ஒரு கதாபாத்திரத்தை லோகேஷ் ரெடி பண்ணியிருந்தார். ஆனால் அது சிறிய கதாபாத்திரம் என்பதால் விக்ரம் அதில் நடிக்க விரும்பவில்லை. இருப்பினும் லோகேஷின் எல்சியூ பட வரிசையில் சியான் விக்ரமுக்கு ஒரு கதை தயார் செய்து வைத்திருக்கிறார். அதை விக்ரமுக்கு பிடித்து போனதால் விரைவில் லோகேஷின் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்க உள்ளார். எப்போதுமே தன்னுடைய படங்களில் இருக்கும் முக்கிய கதாபாத்திரங்களை அந்த படத்தோடு விட்டுவிடாமல் அடுத்த படத்திலும் தொடரும் லோகேஷின் எல்சியூ படங்களில் விக்ரம் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் படமும் இடம்பெறப் போகிறது. இந்த படமும் விக்ரம் லியோ விட தாறுமாறாக இருக்கும் என்று ரசிகர்கள் எண்ணுகின்றனர். இவ்வாறு இந்த நாலு படங்கள் தான் விக்ரம் நடிப்பில் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக காத்திருக்கிறது. அதிலும் தங்கலான் படத்தின் விக்ரம் கெட்டப்பை பார்த்தால் அந்த படம் தான் பொன்னியின் செல்வனுக்கு போட்டியாக இருக்க போகிறது. சோ இதே மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.